எனக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆவுடையப்பன் எங்கள் அன்பு சகோதரருக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். திருநெல்வேலியில் இருக்கிறவர்களையும் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக தன்னுடைய மகளுடைய திருமண காரியம், தடைப்பட்டிருக்கிற திருமண காரியத்தை கத்த நடத்தி கொடுக்க வேண்டும். தடைகளை எல்லாம் கத்த மாற்ற வேண்டும், தடைகளை எல்லாம் கத்த மாற்றிவிட வேண்டும். நிச்சயமாக கத்த தடைகளை மாற்றுவா. என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அன்பு சகோதரர் ஆவுடையப்பன் அவர்களுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அன்பு மகளுடைய திருமண காரியம், பல ஆண்டுகளாக திருமண காரியம் தடைப்பட்டு தடைப்பட்டு அந்த திருமண காரியம் நடக்கட்டும். திருமண காரியத்தை என் தேவன் நடத்தி கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, திருமணத்திற்காய் காத்திருக்கிற அன்பு மகன், திருமணத்திற்காய் காத்திருக்கிற அன்பு மக்கள், அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ங்க. அதியாமம் 24:50 இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே, ஆமே. பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, முதலாவது என்னை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் முதலாவது முக்கியமானது என்னதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்னது, முக்கியமான என்னது, அத்தியாவசியமான என்னது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு முதலாவது, ஒரு சின்ன உதாரணத்தை வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஆரம்பிக்கிறது, அந்த நாளில் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். மற்ற 6:33 வசனத்தை வாசித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்காக எக்ஸ்ட்ரா, இப்போ கடைக்கு போகிற ஃபேமிலி, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் அது மேலே நம்மளை அறியாமலே ஒரு நாட்டம் போகும். ஓ, இது எக்ஸ்ட்ரா இருக்கா, நார்மலாக இருக்கிற பேக்குக்கும் அதே காசுக்கு இது எக்ஸ்ட்ரா. எப்போமாவது தான் எக்ஸ்ட்ரா இந்த ஆஃபர் போடுவாங்க, எப்போமா தான் ஃப்ரீயாக கிஃப்ட் ஆஃபர்லாம் போடுவாங்க. ஆனால் பைபிளில் எப்போமோ கொடுத்துட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த கூட வாங்கிறது அது உங்கள் கையில் இருக்குது. நம்ம முதலாவது ஆண்டவரை தேடணுங்க. எல்லா காரியத்தும், எல்லா காரியத்தும் முதலாவது உங்கள் லைஃப்பில் யார் இருக்கிறா. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் தான் போயிருந்தேன். அவங்க சொன்ன டைமில் நான் போயிட்டேன். இன்னும் வீடு காரியங்கள் எதுவுமே நடக்கலை. அப்போ என்னை பார்த்து சொன்னாங்க, பிரதர் உட்காருங்க. ஸோ சில பேர் வரணும், அவங்க வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் காத்திருந்தேன். ஒவ்வொருத்தராக வராங்க, அரசியல் தலைவர்கள் வராங்க, தொழில் அதிபர்கள் வராங்க, எல்லோரும் வராங்க. எல்லோரும் வந்து முடித்த உடனே அந்த வீட்டினுடைய ஓனர்,
அந்த வீடை கட்டியிருக்கிறவங்க அந்த சகோதரன் சகோதரி வந்து சொன்னாங்க, பிரதர் டைம் ஆகிட்டு பிரதர், எல்லோரும் வந்துட்டாங்க, ஒரு சின்ன ஜெபம், சுருக்கமாக ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. நான் ரிப்பனை கட் பண்ணேன், என் அத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சிட்டேன். வந்து கேட்டாங்க, பிரதர் இதுக்கு மேலே சுருக்கமாக ஜெபிக்க முடியாது, நான் அந்த வீட்டில் ஒரு ஒன்று குடிக்கலை, எனக்கு வேதனை வந்துச்சு. அந்த சகோதரனையும் சகோதரியும் கூப்பிட்டு நான் சொன்ன வார்த்தை, உங்கள் வீட்டில் அரசியல் தலைவர்கள் முதலாவது இருக்கக்கூடாது, உங்களுடைய பெருமை முதலாவது இருக்கக்கூடாது, உலகம் முதலாவது இருக்கக்கூடாது. நீங்கள் அரசியல் தலைவருக்கு காத்திருந்தீங்க, தொழில் அதிபர்களுக்கு காத்திருங்க, அவங்களாம் வந்துட்டு போயிடுவாங்க, ஆனால் உங்கள் கூட இருக்க போகிறவர், உங்கள் கூட தங்க போகிறவர் சர்வ வல்லமையில் தேவன், அகில உலகத்தையும் சிறுசிச சர்வ வல்லவர். அவருக்கு நீங்கள் எப்போ முதலிடம் கொடுக்கீங்களோ அப்போ நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் கணவர் மனைவி ரெண்டு பேரும் என்னை தேடி வந்தாங்க, சொன்னாங்க, சாரி பிரதர், நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவங்களை மன்னிக்கணும். நான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் யாருக்கு முதலிடம், பணத்துக்கா, மனிதர்களுக்கா, பெயர் புகழுக்கா, ஆஸ்தி அந்தஸ்துக்கா, இல்லது உங்களுடைய கர்வத்துக்கா, எதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? ஸோ கத்தரை தேடுறதுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து பாருங்கள். ஒரு நாள் பறக்குதுன்னா ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போங்க. ஆண்டவரே, இந்த நாளை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இந்த வேலையை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரை தேடி பாருங்கள். அன்றைக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் அதை ஸ்டாப் பண்ணவோ, ஒரு நாள் அதை செய்யாமலோ உங்களால் இருக்கவே முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா எதையோ இழந்தது போல் இருக்கும். அதுதான் உன்னத அனுபவம். இப்படி அனுபவம் இருக்குதா? ஜெபிக்கலையே எதையோ இழந்தது போல் ஒரு அனுபவம் இருக்குதா? ஐயோ பைபிளை படிக்கலையே எதையோ இழந்தது போல் இருக்குதா? ஐயோ ஆண்டவருடைய சமூகத்தை போய் தேடலையே எதையோ இழந்தது போல் இருக்குதா? இன்றைக்கி முதல்ல நீங்கள் தேட வேண்டியது ஆண்டவர், ஆண்டவருடைய சமூகம் தேடி பாருங்கள். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனு, முத்தல்லாவது உம்மை தேட அவர்கள் கருள் புரிந்தருளும். அப்பா ஆவுடையப்பன், அன்பு சகோதரர், உங்கள் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கட்டும், திருமண காரியம் நடக்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தீர்மானித்த முத்தல் முதல் என் இயேசுதான் என்று சொல்லி தீர்மானித்த அத்தனை வரையும் ஆசீர்வதி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.